நிகழ்ச்சிகளை பயந்துக்கிட்டு கூட போவேன். பயந்துக்கிட்டு ஏன் போறேன்? அவருக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கும். அவருக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அது எனக்கு. அதுல அவரோட பெருமை என்னன்னா முதல்ல அவனுக்கு உண்டு. இது வந்து அவருடைய பெரிய பெருந்தன்மை மட்டும் எப்படி மக்களை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். மேடையில் அவர் இருப்பாரு, நான் கீழே உட்கார்ந்துருப்பேன், டீ வரும். ஏன்னா பேச்சாளர்களுக்கு இடையில டீ கொடுப்பாங்க. டீ வரும்போது முதல்ல அவங்க குடும்பம் கை காட்டுவாரு. விழாக்காரத்துக்கு சொல்லுவாங்க, ஐயா நீங்க குடிங்கயா, அவருக்கு நாங்க கொடுத்துறோம். அவனுக்கு முதல்ல கொடுத்துருவோம். எனக்கு புரியல, இவர் தானே வர டீய வாங்கணும், ஏன் எனக்கு கொடுக்குறாரு? அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கு டீ கொடுத்துட்டோம்னா எனக்கு வாங்க போக மாட்டாங்க. இது ஒரு சைக்காலஜி. அவருக்கு டீ கொடுத்துட்டாங்க, எனக்கு ஒரு ஆள் போய் இல்லையா, அவன் ஒரு ஆள் அவனுக்கு போய் டீ கொடுக்கணும், அவன் கீழே உட்காந்துருக்கு அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா எனக்கு கொடுத்துட்டு அவருக்கு கொடுக்கலைன்னா ஓடுவாங்க போய். அதனால தனக்கு முன்னுரிமை என்பதை இன்னொருவருக்கு கொடுக்கிற பெருந்தன்மை வந்து அவருக்கு இருந்தது. அதனாலதான் நான் கூடவே போறேன். அந்த மாதிரி போகிற ஒரு காலத்துல திடீர்னு ஒரு நாள் ஒரு பேச்சாளருக்கு வயிறு சரியில்லை. அவருக்கு வயிறு சரியில்லை, எனக்கு நேரம் நல்லா இருந்தது. அவர் வரலாற்றாரு. அப்போ ஐயா வாச, வீட்டு வாசல்ல தரையில உட்காந்துருக்கேன், தரையிலான ஒரு திண்டு இருந்தது, உட்காந்துருக்கேன். ராத்திரி 10 மணி இருக்கும். அப்பெல்லாம் 10:30 மணிக்கு தான் பட்டிமன்றம் தொடரும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இரவு தான் நடக்கும். இப்பவுமே கிராம பகுதியில விடிய விடிய வச்சிருக்கேன். அந்த காலத்துல போமார் ஆசாமணின்னு ஒருத்தர் இருந்தார், திருநெல்வேலிக்கார் சேவியர் ராஜா. அவர் எந்த ஊருக்கு போனாலும் பேச போகும்போது முதல்ல கேட்பார், முதல் பசி எப்போ அப்படின்னு. 4 மணின்னா 4 மணி வரைக்கும் பட்டிமன்றம் நடப்பார். ரொம்ப நல்ல நகைச்சுவை ஆள, குண்டா இருப்பார். அவரை நான் பார்த்துருக்கிறேன். அந்த காலம் அது சாத்தியம். இன்னைக்கெல்லாம் 2 மணி நேரம் நடந்தனாலே மூஞ்ச பாக்குறாங்க. இப்ப நானே உங்ககிட்ட எவ்வளவு நேரம் பேசுறேன்னு கேட்டுக்கணும். ஒரு இன்னொரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கலாமா? இல்லையா, நீங்க அமைதியா இருக்கணும். 2-3 விஷயம் நீங்க கொஞ்சம் அமைதியா கேட்கற மாதிரி இருக்கணும். ஏன்னா கலவையா இருக்கிறீங்க, அதனால உங்க ஆர்வத்தை தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் வந்து முதலமைச்சர் 110 விதியின்படி வாசிக்கிற மாதிரி நான் செய்ய முடியாது. தண்ணி திறக்க முடியாதுன்றது 110 வாசிக்கிறாரு. உங்களுக்கு தெரியும்ல, 110 விதியின்படி ஒன்னு வாசிச்சா யாருமே அதை விமர்சிக்க கூடாது, விவாதம் கிடையாது. திறக்க முடியாதுன்றது அதுல வாசிச்சா எதை என்னத்தை சொல்றது, அதெல்லாம் கொண்டு போய் கிடக்காது. அதனால அந்த மாதிரி நான் பேச முடியாது. உங்க முகத்துல ஒரு ஆர்வம் இருந்தால்தான் நான் பேச முடியும். இந்த மேலையே ரொம்ப பெருசு. மேலையில நான் நின்னுன்னா அங்க இருந்து பார்க்கும்போது கூடு மாதிரி தெரியும். அதுக்குதான் நான் இறங்கி கீழே வந்தேன். எனக்கு எப்பவும் வகுப்பறை சூழல் ரொம்ப பிடிக்கும். 1-to-1 கான்வர்சேஷன் மாதிரி இருக்கிறது தான் பேச்சு. நான் பேசுறேன் எல்லாரும் கேளுங்கன்னா யாரும் சொல்ல முடியாது. உங்க வீட்லயே நீங்க போய் நான் பேசுறேன் கேளுங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாம் பின் வாசல் வெளியே ஓடி போயிருக்கீங்க. நம்ம பேசுறத வீட்டுல சீத்தமாவும் சுத்தமா பிடிக்காது, வயல்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் இவர் இப்படி போட்டுருவோம்? நான் எங்க வீட்டுல பேச ஆரம்பிச்சா என் சின்ன பையன் சொல்லுவாங்க, அம்மா டேமா இன்னைக்கு இவர் எங்கேயும் போகுது. எங்கேயாவது ஒரு 10 பேர் கிடைச்சா ரொம்ப பேசுறாரு அப்படின்னு கிண்டலா பேசுவாங்க. அதனால அங்கேயே நான் பெர்மிஷன் வாங்கணும். இப்போ வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தேன். அவர் ஐயா கூப்பிட்டு கேட்டார், ராத்திரி 10 மணி இருக்கும், ஏய் பட்டிமரத்துக்கு வரையா அப்படின்னு கேட்டார். இதுதான் அவர் கேட்ட டயலாக அப்படியே ரிப்பீட் பண்றாரு, பட்டிமரத்துக்கு வரையா? அதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்ட்டு. நான் சும்மா கூட போறது பேச வர்றியா அப்படின்னு கேட்டேன். எனக்கு இந்த தலைக்கு தரைக்கு கீழே பூமி இப்படி கிருக்கிறது சுத்துற மாதிரி சினிமாவில் காட்டுவாங்கல்ல, நிஜமாவே நடந்தது. பேச வர்றியான்னு என்னையும் கேட்கிறாரு. ஒரு ஆள் வரலப்பா, நீ வரையா? ஒண்ணும் இல்லை, கணவனா மனைவியா, தலைப்பு தான், பேசிடுவியா அப்படின்னாரு. அவர் எனக்கு கொடுத்தது 30 செகண்ட், அது கூட கம்மி. நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தா அவர் கிளம்பி போயிருப்பார். ஏதோ கடவுள் பிடியத்துல வர்றேன்னு சொல்லிட்டேன். அது ஏன் நடந்தது? நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில திருப்பு முனைகளுக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் காரணம். அது என்ன ஏது, உங்க அப்பா அம்மா செஞ்ச நன்மையா இருக்கலாம், ஏதோ ஒண்ணுங்க. அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு நாளும் மேடை ஏற விரும்பினதில்லை, மேடை ஏறி பழக்கம் இல்லை. பள்ளிக்கூடத்துல சும்மா ஒரு இலக்கிய மன்றத்துல நின்றுக்கிறேன் தவிர எனக்கு பேச தெரியாது, கைகாலாம் நடக்கும். இந்த லட்சணத்துல இவர் கூப்பிடுறாரு, முடியாதுன்னு நான் சொல்லி இருந்தேன்னா அன்னைக்கு கூட முடிஞ்சது. உங்களை எல்லாம் நான் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல வர்றேன் அப்படின்னு வீட்டுக்கு போய் நல்ல சட்டை போட்டு வந்தேன். அப்போ
நம்ம லெவல் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் போட்டிருந்த சட்டை அவ்வளவு கேவலமா இருந்திருக்கணும், எனக்கு அந்த சட்டை ஞாபகம் இல்லை. ஆனா அவர் சொன்னது இதுதான், நீ வந்து நல்லா பேசுறதுதான் என்கிட்ட அவர் சொல்லுது, நல்ல சட்டை போட்டுவாங்க வேக வேகமா எங்க வீட்டுக்கு போனேன். அப்ப சைக்கிள் ஒண்ணு வச்சிருந்தேன், அந்த காலத்துல சைக்கிள் வச்சிருக்கிறது ஒரு பெருமை. 1991 ஜூலை 15 அந்த நாளை என்னால மறக்க முடியாது. அந்த காலத்துல சன் டிவி, கூல் கலர்ஸ் டிவி, எந்த டிவியும் கிடையாது. 91ல என்ன இருந்தது, தூர்தர்ஷன் 9 மணிக்கு ஓவர் டு டெல்லி இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாரும் உடம்பு போங்க நடத்தும். ஓவர் டு டெல்லின்னு அவங்க ஹிந்தியில கதைச்சாங்கன்னா நம்ம ஜனங்கள் எல்லாம் உறங்கிடும். எங்க வீட்டுல நான் போறேன், அந்த அம்மா பெல்ல அடிச்சு கதை திறந்தோடனே கட்டுக்கட்டு நிக்குது. என்ன எதுக்கு வந்தீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் பட்டிமன்றம் நடக்கிறப்ப போயிட்டு 2 மணிக்கு தான் வருவேன். ஆனா தூக்கத்துல எழுப்பி விட்டீங்க. இல்லம்மா நான் பட்டிமன்றத்துக்கு போறேன். அதான் சொல்லி போயாச்சு இல்ல, திரும்ப என்ன வந்து சொல்லணும், பேச போறேன். என்ன லைட்ட போட்டா ஐயா, நீ என்கிட்ட பேசும்போதே உளருவிய, நீ எப்படி அங்க போய் பேச போற? இல்லம்மா ஐயா கூப்பிட்டுருக்கிறாரு. அதுதான் நம்ம தொடங்கினது. அது அந்த மைக் செட் போடுறவர் வந்து சூப்பர்னு சொன்னார்னு அந்த தம்பி சொன்னார், எங்கே வாய்ச்சிருக்கிறார், அது உண்மை. மைக் செட் போடுறவர் சூப்பர் அப்படின்னா பெரும்பாலும் அவங்க தூங்கி வெளிவாங்க. அதுவும் தொடர் நிகழ்ச்சி இருக்கும், 3 நாள் நிகழ்ச்சி இருக்கும், நைட் நைட் நடக்குமா, அது மைக்கை போட்டு அந்த ஆள் உறங்கிடுவாங்க. அப்புறம் சில பேர் கொஞ்சம் சுதியிலே இருப்பாங்க. அதனால நம்ம பேசுறது அவருக்கு தாளாட்ட மாதிரியே இருக்கும். அன்னைக்கு என்னவோ அவன் கேட்டுட்டு ஒரு 100 ரூபாய்க்காக பகல் முழுக்க நின்றிருக்கேன். அது ஒரு பெரிய பணக்கார வீடு டி நகர்ல. ஆனா பட்டிமன்றம் என்ன வாய்ப்பு தந்ததுன்னா, அதே பெரியவருடைய 80வது பிறந்த நாள்ல காரக்குடியில நிகழ்ச்சி நடத்தி அவர் போன்ல என்னை கூப்பிட்டாரு. நீங்க வந்து எங்க கல்யாண சாந்தியில பேசணும் அப்படின்னு கூப்பிட்டாரு. இவர் தான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 100 ரூபாய் எனக்கு தரமாட்டேன்னு துரத்தி விட்டவர். அவருக்கு ஞாபகம் இருக்காதுன்னா எனக்கு ஞாபகம். இதை ஒன்னே ஒன்று நடந்தது. நான் ஒரு பேச்சாளனாக என்னை கொஞ்சம் மாற்ற முயற்சி செய்தேன். கடவுள் அருள் இருந்தது. வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இறைவன் தருவது. தயவு செய்து அதை விட்டுறாதீங்க. எதுவாக இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வரும்? சிலருக்கு தங்க தாம்பாளத்துல வருது. 104 சீட்டு ஒருத்த வாங்கியிருக்கான், 78 சீட்டு ஒருத்த வாங்கியிருக்கான். நான் 34 வாங்கினாலும்70 ஆண்டுகள்ல இந்தியா ரொம்ப கீழே போனது அரசியல் மட்டும்தான். அறிவியல வரக்கட்டும், மருத்துவத்துல காசு ஜாஸ்தி ஆனா காப்பாற்ற முடிகிறது. கல்வியில இன்னும் சொல்ல தெரியல, கல்வி இருக்கிறது. சாதாரண மக்கள் ஒரு ஒரு கோஷ்டி அதுக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க, அதுவும் சொல்ல தெரியல. ரொம்ப கெட்டு போனதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், காமராஜர் மாதிரி, கக்கன் மாதிரி, லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி இருந்த தலைவர்கள் மத்தியில இன்னைக்கு முழுக்க பொய் பேசுகிற தலைவர்களா எடுத்து பேசணும்னா உடனே போய் உள்ளையும் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு இடிநிலை வந்த பிறகு நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தை யோசிச்சு பார்க்கிறோம், எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கடவுள் தந்தது. அந்த கையில பிடிச்சிக்கிட்டு மேல போகணும்னா யூ நீட் எ கைண்ட் ஆஃப் சப்போர்ட். இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, முதல் மேடையில பேசிடலாம், அதுக்கடுத்து
எல்லா மேடையிலும் அதே மாதிரி கணவன மனைவியாக பேச முடியுமா? திருக்குறள் தலைப்பு கொடுப்பாங்க, எனக்கு திருக்குறள் தெரியாது. தெரியாதுன்னா ஒண்ணும் தெரியாதுன்னு இல்ல, ஓரளவு தெரியும். கற்கா காசட்டுற யாரையாவது கேளுங்க, திருக்குறள் சொல்லு, கற்கா காசட்டுறேன்னு வேற திருக்குறள் சொல்லு, பரிதாம பார்ப்பாங்க. திருக்குறள்னா அதுதான் நம்புறாங்க. ஒன்னு ரெண்டு திருக்குறள் தான் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம். இது எல்லாத்தையுமே நமக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்த ரெண்டு மார்க் கொஸ்டின். அதை தாண்டி வாழ்க்கைக்காக திருக்குறள் படிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. ஆனா இங்க வந்தா பேசணும். இதுல எங்க மாதிரி பேச்சாளர்களுக்கு பெரிய கொடுமை என்னன்னா, இங்கிருந்து தாராபுரம் கோயம்புத்தூர்னு எங்கேயாவது ஊருக்கு போவோம். போகும்போது அங்க ரெண்டு தமிழ் புலவர்கள் இருப்பாங்க. அப்பெல்லாம் நான் ரொம்ப ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன், இடுப்புல வேட்டி நிக்க உண்மையாது. அப்ப ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேற இல்லை, அதை எடுத்து கொடுத்த பொம்பளை பிள்ளைகளும் இல்லை. வேட்டிக்கு விளம்பரம் பொம்பளை பிள்ளைங்க தான் வருது, ஒட்டிக்கோ கட்டிக்கோ அது சொல்றது பார்த்தாலே தமிழே கிடையாது. அதனால நான் வேட்டிக்கு இப்படி கை வச்சுக்கிட்டே பேசுவேன். நிறைய பேர் ஸ்டைல்னு நினைச்சாங்க, ஸ்டைல் இல்ல நான் அது விழுந்துடாம இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழல்ல பேச போகும்போது தமிழ் புலவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு பாட்டை சொல்லி இதுக்கு அர்த்தம் சொல்லுன்னு கேட்டுவாங்க, நம்ம தலையில வந்து விடியும். நானும் படாத மாதிரி பட்டிருக்கேன், தெரியாது. இது கூட தெரியாம ஏன் பேச வந்தேன்? அவர் கூப்பிட்டாருங்க. ஏன் பேச வந்தேன்னு அவரை போய் கேளுங்க, யாரு ஐயா அவர் அங்க கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி எல்லாம் அவமானப்படுத்துவாங்க. நான் வேடிக்கை சொல்லலையே, இது மாதிரி அவமானப்பட்டிருக்கிறேன். அவமானப்பட்டு ஒரு மேடையில இறங்கி வரும்போது கேட்பான், நீ சொன்னிய அந்த பாட்டு அது கண்ணதாசன் எழுதினதுன்னு சொன்ன, அது வாலி எழுதினதுனா, ஐயோ இது கிட்ட முடியாது. கண்ணதாசன் வாலியுமே சும்மா இருக்காது, நீயா சொல்லிக்கிறான். அவர் சொல்லும் போது அவர் முகத்துல ஒரு கம்பீரம் தெரிய பார்க்கணும், என்ன தெரியுமா, இவனை ஒழிச்சுட்டோம். நம்ம ஊர்ல அப்படி சொல்றதுன்னா கூட தனியா கூப்பிட்டு, தம்பி நீங்க பேசுனீங்க, ஆனா அது செக் பண்ணிக்கங்களேன், கண்ணதாசன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை வாலியா இருக்கலாம், அடுத்த மேடையில திருப்பி கேட்கன்னு சொன்னா அவர் பெரிய மனுஷன். கண்ணதாசன் சொன்னீங்க, வாலி எழுதியது, என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு போயிடுவாரு. சுத்தி இருக்கவங்க கூட நம்மளை கேவலமா பார்ப்பான். இவன் கிட்டதான் நம்ம இவ்வளவு நேரம் கேட்டோமா, இவனுக்கு யாருன்னே தெரியலையே. இல்லையா, மனித மனம் இருக்கு இல்லையா, உள்ள ஏதோ ஒரு அழுக்கு எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இது என்ன செய்யும்னா, வாய்ப்பு கிடைக்கும் போது நச்சுன்னு ஒரு குத்து குத்தும். யாருன்னாலும் சரி, அது இல்லாமல் இருக்கிறவங்க தான் பெரிய மனுஷன். யார் பெரிய மனுஷன்? வசதிகள் இருக்கிறாரா, வாய்ப்புகள் வந்தவங்களா? இல்ல, அடுத்தவனை இகழ்ந்து பார்க்காமல் இருக்கிற மனநிலை இருக்கு பாருங்க. எவருக்கு வாய்க்கிறதோ அவர்தான். பாரதி ஒரு வரி அருமையா சொல்லுவான், மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ. உங்க சாப்பாடை நான் பறிக்க கூடாது. அப்படிதான் பெரிய முதலாளிகள் ஏழைகளின் உணவை பறித்தார்கள், அப்படிதான் நம்பினாங்க. அதனாலதான் கம்யூனிசம் வளர்ந்தது. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ. ஒரு பார்வையில ஒருத்தனை கேவலமா பார்க்காது, அது பார்க்காமல் இருப்பவன் தான் மிகச்சிறந்த உயர்ந்த மனிதன் அப்படின்னு பாரதி பார்த்தார். அதனால இகழ்ந்து பார்ப்பது எல்லா நேரமும் நடக்கும். வீட்டுக்காரமா சாப்பாடு வைக்கும் போது நம்ம பாக்குறோம்ல, ஒரு பார்வை பார்த்து நீ பண்ணது பண்ண ரோட்ல இருக்கவங்கள பண்ணுவாங்க, இல்லம்மா இருக்காது, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டே, ஏதோ ஒரு கலர் கலரா மேல கரண்ட் எல்லாம் தூங்கிருக்கியே. டிவியில சொன்னாங்க, டிவியில சொல்றது சரி, அவன் சாப்பிட்டானா, நாங்களும் சாப்பிடணும். அந்த பார்வையில பேச்சுல ஒரு எகத்தால நிகழ்ச்சி, இங்கேயாவது ஒரு உரிமை இருக்கிறது. மனைவி என்ன சொன்னாலும் அது வேற அங்கேயும் போகாது, நமக்கு வேற வழி இல்லை, அப்படி வச்சுக்கலாம். ஆனா பொது வழிகளில் பிறரை துச்சமாக பார்க்கிற பார்வை இருந்தால் நீங்கள் முன்னேற முடியாது. அப்படி இல்லாத நிறைய தப்பு பண்ணியிருப்பான். என் பப்பைய சார் மாதிரி ஒருத்தர் வந்து தனியா கொண்டு வரா, ஏய் உமாட்டு சொல்றேன், என் கேர் கேட்டிருக்கவனா, சேக்கிலார் எழுதிய கம்பாரமா என்ன சொல்லுங்க. அவர் கூப்பிட்டு சொல்லுவாரு, மேடையில பேசும்போது அதாவது பெருந்தன்மைன்றது, மேடையில நாங்க இது மாதிரி தப்பா பேசிடுவோம், தப்பு ஸ்லிப் ஆஃப் த டங் வாட் எவர் இட் மே பீ, அது எல்லாருக்கும் வரும். ஒருத்தர் மட்டும் நம்ம கேவலமாக குறைச்சோ பேசுறோம்னு அர்த்தம் இருக்கு. தவறாக பேசுவது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் நிறைய பேர். நான் இப்பவே பேச்சாளர்கள் நிறைய தப்பு பண்றது பார்த்துருக்கேன், நானுமே பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு வந்த பிறகு நமக்கு தெரியும், சில நேரம் நாமே திருத்திக்குவோம். சிலர் பேசிட்டு வந்து உட்காந்த பிறகு பக்கத்துல இருக்கிற பேச்சாளர்
காப்பாத்துறீங்க அப்படி சொன்னீங்க அது தப்புன்னு சொல்லுவாரு. பாப்பையா சார் எவ்வளவு அழகா எங்களை காப்பாத்துவாருனா இந்த வரிய சொல்லி இது பாரதிதாசன் வரி, ஆனா தம்பி போகிற போக்குல பாரதின்னு சொல்லிட்டாரு, கூட்டம் அதை தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ரெண்டு பேரைக்கும் உணர்த்துறாரு. ஒண்ணு கீழே இருந்து அவனை திட்டாரு, அவனுக்கு தெரியும்னு சப்ப கட்டு கட்டுறாரு. ரெண்டாவது டேய் உன்னை காப்பாத்திருக்கேன், இனிமே தப்பு பண்ணாரு. இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைகிறார்களோ அப்படி யாராவது அமைந்தால் நீங்கள் முன்னேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது என்னோட அனுபவத்தில் இப்படி அமைவதற்கான நெட்வொர்க்கிங் பண்ணி தருவது தான் அலுமினை. அலுமினையினுடைய நோக்கம் என்ன? டேய் அவன் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கான், அது சரியில்லை, அவங்கிட்ட போய் வாங்கினமே அப்படின்னு ஒரு ஆள் சொல்லும்போது அவன் என்னையும் சிம்ம அனுமனையில் ஒரு ஆள் கூப்பிட்டு பேசுவான் பாரு. அப்புறப்தான் உடனே எதுவும் முடிவு எடுக்காது. அவங்ககிட்ட பேசுறேன், ஒருவேளை ஏதாவது சின்ன தப்பு நடந்திருக்கலாம், வீ கேன் ட்ரை அண்ட் கிவ் ஹிம் அனதர் சான்ஸ் அப்படின்னு உங்களுக்காக பரிந்து பேசுகிற உங்கள் நண்பர்கள் அனுமனையில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வாய்ப்பு தருவார்கள். அதற்கு தான் இந்த நெட்வொர்க். சும்மா இன்னைக்கு ஒரு நாள் கூடி ஒரு நேரம் சாப்பிட்டு போறதுக்கு இல்லை, உங்களை உங்களால் பல வகையில் அடையாளம் காணலாம். நீங்கள் எல்லா வகையிலையும் அடையாளம் காணலாம். உறவுகளாக அடையாளம் காண்கிறோம், ஜாதியாக அடையாளம் காண்கிறோம், கட்சியாக காண்கிறோம், சமயமாக காண்கிறோம் இல்லையா, ஊராக காண்கிறோம் இல்ல. ஒரு ஊருக்காரங்க கோயம்புத்தூர் மதுரை அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உற்சாகம் வருது. இது எல்லாவற்றையும் விட என்ஏசிஎன்ஸ் அவர் சொன்னார் பாருங்க தலைவர், அப்படி அடையாளம் காண்பதுதான் மிக நாகரிகமான அடையாளம், அதை தருவதற்கு காண்கிறார்கள். இங்க கூட மேலையில ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு ஒரு அறிமுகம் பண்ணாரு சார், அவங்களுக்கு 1 lakh இது ஒரு ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஃபண்டிங் கொடுக்குறாங்க. இது மாதிரி யார் செய்வார்? பெத்த புள்ளிக்கு அப்பாவே தர மாட்டேங்கிறாரு, அப்புறமா நீ வாங்கிட்டு வருகிறாரு. எப்புறமா? அப்புறமா ஏ எப்போன்னு சொல்லியா? அப்புறம் அந்த அப்புறம்னா என்ன? போனப்புறம் நீ இருந்து குடுக்க மாட்டேன் கேளுங்க. பின்னாடி தள்ளி விடும் கேளுங்க, நம்ம உரிமை இல்லையா? இந்த பாரு சொன்னா சொன்னா சார், நான் ஒரு தடவை சொன்னா ஒரே தடவை சொன்ன கிடையாதுன்னா கிடையாது. ஓமா உன் வீட்டுக்கார மூஞ்சிக்கு பிசினஸ் ஒத்து வராது. யாரு? உங்க அப்பா. உன் வீட்டுக்கார மூஞ்சிக்கு பிசினஸ் ஒத்து வராது. ஏன் அந்த வீட்டுக்காரன்னு சொல்றாரு? அவர் மனசுக்குள்ள தெரியும் உன் மூஞ்சிக்கும் பிசினஸ் ஒத்து வராதுன்னு. சொன்னான் தம்மா உள்ள கஞ்சியும் போடாது, அதை தரமாட்டேன். இதை விட்டுருங்க, சொல்றவங்க நிறைய இருக்காங்க. நான் கைதூக்கி விட சமூகமாக நிறைய பேர் உதவி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு சமூகம் தனக்குள்ள வளர்ந்து வருகிற பிள்ளைகளை தூக்கி நிறுத்துகிறது. ஆனால் அப்படி இல்லாமல் இந்த கல்லூரியில் படித்த மாணவனை தூக்கி நிறுத்த மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா இதெல்லாம் சொல்லி பேங்க்ல லோன் கேட்டு போனா தான் உங்களுக்கு வழி தெரியும். அரசாங்க அறிவிப்போது ஜாலியா இருக்கும். இங்கே ஒரு பேங்க்ல போய் நில்லுங்க, நானே பேங்க் மேனேஜரா இருக்கேன். நீங்க 100 கேள்வி கேட்போம், 150 பதில் நீங்க சொல்லணும், அதுக்குள்ளேயே நீங்க நொந்து போயிடுவீங்க. ஆனா இவங்க தூக்கி நிறுத்தணும்ன்ற ஆசைப்படுவதும் செயலில் இறங்குகிறார்கள் என்பதே இந்த அலுமினை அசோசியேஷனை எவ்வளவு பாராட்டினாலும் தகவல். அதனால நீங்க உங்க குடும்பத்தோடு இவர்களுக்கு இருக்கிற தொடர்பை இன்னும் நெருக்கமாக்கி கொடுங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு லைஃப் டைம் பாண்டேஜா வச்சுக்கோங்க. எனக்கு இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தணும்னு வேண்டிட்டு தோணுது. ஒருவேளை இங்கு வராமல் போன நண்பர்கள் எங்கேயாவது இருந்தால் தேடி பிடிங்க. நிறைய பேரு குடும்ப சூழலால், வறுமையால், அல்லது எதிர்பார்த்த உயரங்களை அடையாமல் போனதால் இங்க வந்து நாம நிக்க முடியாதுன்னு விலகி நிற்கலாம். இப்படி ஒருவேளை உங்களுக்கு யாராவது தெரிந்தால் அவர்களை கரம் பிடித்து இங்கே கொண்டு வந்து அவர்கள் வாழ்க்கைக்கு மொழியேற்றினீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த அனுமதி அசோசியேஷனின் நோக்கம் கிடைக்கிறது. உண்மையிலே சொல்றேன், உங்க கூட படிச்ச சில பேர் படித்த காலத்துல பெரிய ஆளா இருந்திருப்பான், என்னவோ வாழ்க்கை சிக்கல் அவனை எங்கெங்கேயோ தள்ளிடுது. ஒரு ஸ்டேஜ்ல கூட படிச்சவனோட தொடர்புல இல்ல, சில சமயம் தனியாதான் இருக்கான், குடும்பத்தோடு கூட இல்லை. இப்படி வெறுத்து வாழ்கிறவர்களை தேடி பார்க்க வாய்ப்பு இருந்தால், அதுக்காக இதே வேலையா தெரிய முடியாது. போகிற போக்கில எங்கேயாவது தெரிந்தாலே இது என்ஏசியில தானே இருந்த வா, என்ன செய்யற நீ, முடிஞ்ச ஏதாவது செய்கிறோம் என்று அவர்களை அடையாளம் காண்பது. நான் வந்து நான் தான் சொல்றதை விட தன்னை ஒழித்துக் கொள்பவர்களை இழுத்து வருகிற வேலையை உங்கள் உறுப்பினர்கள் செய்தால் அது உண்மையிலேயே புண்ணியமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், செய்வீர்கள் என்று நினைக்கிறேன்.
இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? பின்னாடி வால் மாதிரி அனுமார் வால் மாதிரி ஆள் உட்காந்துருக்கு, முன்னாடி இருக்கிறது எல்லாம் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் தெரியுறீங்க. இது அதனால அப்பப்ப கேட்டுக்கிறது பட்டிமன்றத்துல ஐயா பெல் அடிப்பாரு, அப்போ எனக்கும் டைம் தெரியும். இங்க நாம பாட்டுக்கு இந்த உலகம் நம்முடையது அப்படி பேசிட்டு இருந்தோம்னு வைங்க, உள்ள ரெண்டாவது தொடங்க தெரியுது, நீங்களுக்கு முடிக்க தெரியுது. எந்த காரணத்தை எங்களையும் பாருங்களேன், நீங்க போன் பண்ணி பாருங்க, ஹலோ சரி ரைட், அப்ப வச்சிருவா, அப்ப நாளைக்கு வருவா, அப்ப வச்சிருவா, இப்படி 5 நிமிஷம் போயிடுவாங்க. ஏ முடிய, அதுவும் இப்பெல்லாம் நம்ம டிஜிட்டல் இந்தியா, நம்ம ஒரு போன் எடுக்க மாட்டேங்குதியா, ஒரு ஆளை கூப்பிடுறதுக்கு 10 தடவை கால் பண்ண வேண்டியது. இவர் உலகத்திலேயே இல்லைன்னு இருந்தார், அங்க ஒரு லேடி சொல்றது இவர் போனை சுவிச் ஆஃப் செய்து விட்டார், திரும்ப கூப்பிட்டா உடனே எடுத்துருது, சுவிச் ஆஃப் பண்ண எப்படி உடனே வந்தான்னு தெரியல. இந்த ஏர்செல் ஒழிஞ்சது இல்லையா, அதனால அவ்வளவு மொத்தமா ஜாமாகி கிடக்குன்னு நினைக்கிறேன். ஒரு போன் பேசுறதுக்கு 10 தடவை நமக்கே வெறுத்து போகுது, இனிமேல் எவனோடையும் போன்ல பேச வேண்டாம். குழந்தைமா அவனுக்கு நம்மளை பார்த்தாலே ஒரு விளையாட்டு ஜாமான் மாதிரி தெரியும். எங்களுக்கு இருக்கிற நெருக்கடிகள்லாம் நிறைய உண்டு. முதல் நெருக்கடி மொபைல் தடை எனக்கே ஒரு சமயத்துல, ரெண்டாவது நெருக்கடி முன் வரிசையில இருந்து சிரிக்காம இருக்கிற சில ஜனங்கள், இவர் அவர் இவர் அவர் அட்டன்டிவா ஒருத்தர் எனக்கு தெரியும் யாரு எப்படி கேட்கிறாங்க. இது கூட நான் 25 வருஷமா பேசுறேன், ஒவ்வொருத்தரோட முகமும் எனக்கு தெரியும். சில ஆள் இருக்கு எங்களுக்கு பட்டிமன்றத்துல, சன் டிவி பட்டிமன்றம் நீங்க பாத்தீங்கன்னா முதல் வரிசையில ஒரு 10 டிக்கெட் ரெகுலரா உட்காந்து நாங்க வரும்போதுதான் வேண்டிக்குவோம், ஐயோ அந்த ஆள் வரக்கூடாது, ஏன்னா அவங்க என்ன சன் டிவிக்கு வேண்டியாது கரெக்டா வந்து. நீங்க எங்க நிகழ்ச்சி மட்டும் இல்ல, கலைஞர் டிவி நிகழ்ச்சியிலே அந்த கோஷ்டி உட்காந்துருக்கும், ஜெயா டிவி பாத்தீங்கன்னா அதுலயும் அது உட்காந்துருக்கும், இப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கும். எங்களை பார்க்கும்
காலா வந்துருச்சியா? சிவாஜி வந்து 10 வருஷம் ஆச்சு, 2008 வந்தது, 2018 அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? ஐ சீன் யூ சிவாஜி, யூ ஆர் தட் சேம் பர்சன். ஆமாங்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, இந்த கையை எரிக்க வச்சுருக்காரு, டேக் எ செல்ஃபி. அவர்கிட்ட இருக்கிறது இத்தோன்று கேமரா, இதை விட சிறுசு, இதை கிட்ட வச்சு கிட்ட கிட்ட வராது. எனக்கு அவ்வளவு கிட்ட போக சங்கடமா இருக்கு. நீங்களே யோசிங்க, அறிமுகம் ஒரு ஆளு இப்படி கிட்ட கிட்ட வந்தா அவங்க ஒரு மாதிரி கூச்சமா வராது. நான் விலக கூடாதுன்னு அவர் கையை வேற இறுக்கி பிடிக்கல. அவ்வளவும் முடிச்சிட்டு மெயினோ இவர் நேம் பிளீஸ் அப்படின்னு அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி குதிக்கலாமான்னு தோணும். இளைஞர்கள் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும், பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வாழ்க்கை என்பது ரிலேஷன்ஷிப்பா ஆனது, வாழ்க்கை என்பது உறவுகளால், அது பணத்தால் ஆனதுன்னு நம்புகிற சமூகம் இன்றைக்கு இருக்கிறது. அது பணத்தால் ஆனது அல்ல, பணமும் தேவை, ஆனால் உறவுகள் மிக தேவை. நல்ல உறவுகளை அடையாளம் காட்டி காப்பாற்ற தெரிந்தவர்கள் தான் வாழ்க்கையை ஜெயித்தவர்களாக இருக்கிறார்கள். பணம் மட்டும் சேர்த்தவர்கள் தனிமைப்பட்டவர்களாக போய்விடுவார்கள் தவிர அவர்கள் ஒரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதுதான் வெளிநாடுகளுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். இங்கே நமக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம், உறவுகளை தேடி போய் நிற்கணும், சரியான உறவாக அது இருக்கணும். நல்ல நண்பர்கள் கிடைப்பது ரொம்ப அபூர்வம். நல்ல நட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கோம். நீங்க கல்லூரியில படிக்கிற காலத்தை யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நிச்சயம் ஞாபகம் இருக்கும். ஒண்ணு, நாம ரொம்ப விரும்பிய பேராசிரியர், அவர் வகுப்புக்கு விடாம போவோம். நம்ம போகவே விரும்பாத பேராசிரியரை இருந்திருப்பான். உண்மை தானுங்க அது, எல்லாருக்கும் பேச்சாற்றல் அந்த திறமை இருக்காது. வந்தாச்சா ஆசிரியர்களுக்கு என்ன பெரிய பாராட்டு, ரொம்ப காலம் உங்க பிள்ளைன்னு சொல்றேன் பாருங்க, வேறு எந்த பணியிலும் இந்த வார்த்தை வராங்க. உங்க பிள்ளைன்னு ஒரு மாணவர் சொல்வது தான் மிகச்சிறந்த தெரியும். ஒரு பையனை என்னால மறக்கவே முடியாது. அண்ணாமலை அவர் பேரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல வேலை பார்த்து கூலி குடியிருக்கும் ஓய்வு பெற்றார். எம் காமில் படித்தார், நான் பி காமில் நின்றுட்டேன். வசதியான ஃபேமிலி. அவங்க அப்பா அப்பாவே பிடபிள்யூடி இன்ஜினியராக இருந்தார் அந்த காலத்தில். நான் சொல்கிறது 78-79 அப்போ இன்ஜினியராக இருக்கிறது பிடபிள்யூடியில் பெரிய வாய்ப்பு. கார் வச்சுருந்தாங்க, கார். அவன் எவ்வளோ நல்ல பிரியமான பையனா, அவனோட பைக்கு, பைக்கில் வெஸ்பா ஏதோ ஒரு ஸ்கூட்டர் இருந்தது, லேம்பராட்டா ஏதோ, அதில் பாதி நேரம் நான் தான் உட்காந்துருப்பேன் பின்னாடி. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, பின்னாடி உட்காந்துருப்பேன். எங்க போனாலும் அவன் தான் செலவு பண்ணான், சினிமாவா ஹோட்டலா அவன் தான். ஏன்னா எந்த காசு கிடையாதுன்னு அவனுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டப்படுற பொறுமை, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவான், எங்கள் வீட்டு நிலைமையை அவன் பார்ப்பான். ஆனால் எங்கள் வீட்டில் சாப்பிடுவான், சில சமயம் எங்கள் வீட்லேயே பாயை வச்சு தரையில் படுப்பான். அவங்க வீடு பெரிய, அப்போவே கேகே நகரில் ரொம்ப பெரிய வசதியான வீடு. அவங்க வீட்டு இருந்த உயரத்தை பார்த்து நானும் உள்ளே போக யோசித்தேன். ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, எனக்கு 83 கல்யாணம், வசதிகள் இல்லை, சரியான மண்டபம் பிடிக்க காசு இல்லை, காரெல்லாம் அப்போ 300 ஒரு நாள் வாடகை. இவனும் என் கூடவே பத்திரிக்கை கொடுக்கலாம் வந்தான். டேய், காருக்கு என்னடா செய்யற அப்படின்னா, பார்க்கணும்டா வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நான் ஓட்டுறேன்டா, என் காரை எடுத்துட்டு வரேன்டான். அவன் காரை எடுத்துட்டு வந்தான், அம்பாசிடர் கார் அவங்க வீட்டில் இருந்தது, அதை எடுத்துட்டு வரான். எங்க வீட்டில் எங்க வீட்டு ஆளுகளுக்கு அவனுக்கு தெரியும், ஆனால் என் மனைவி வீட்டு ஆளுகளுக்கு அவனுக்கு தெரியாது. அவன் படகுல இல்லையா தான் முதல் கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளையுமா நாங்கள் பின்னாடி உட்கார்ந்துருக்குறோம். என் மனைவியோட அண்ணி
மூன் சீட்ல டிரைவர், டிரைவர்லாம் இவன் தானே ஓட்டுறான், அவனுக்கு இடது பக்கமா உட்காந்துருக்காங்க. இதை தவிர குழந்தைகள் உள்ள நிறைஞ்சி இருக்கு, எலிமெண்டரி ஸ்கூல் மாதிரி. நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கல்யாணங்கள்ல ஒரே ஒரு ஆசைதான் இருக்கும், மாப்பிள்ளையும் பொண்ணு போற வண்டியில தான் பிள்ளைய தூக்கி போட்டுறோம். இந்த பிள்ளைய இடம் கிடைக்கலன்னா சில பேர் கோச்சிட்டே போயிருவாங்க, என் பிள்ளைக்கு இடம் இல்லாம இவன் என்ன வண்டி ஓட்டுறான், ஏன் அவனுக்கார வண்டி ஓட்டுறான். ஏகப்பட்ட பேர் பிள்ளைகளை தூக்கி உள்ள திரிச்சுட்டாங்க. ஒரு 10-12 வாகனங்கள் உள்ள நிக்கிது, கியர் கீழே இப்படி இருக்கும் தரையில, இவன் கியர் போடணும், இப்படி நெளிஞ்சு இப்படி கியர் போட்டா ஏதோ வண்டி இப்படி ஒரு குழு குலுக்கிடுச்சு. உடனே வீட்டம்மாவோட அண்ணி ஓசியில உட்காந்துருக்காரு, ஏ டிரைவர் ஒழுங்கா ஓட்டுருந்தார். யார் அவங்க ஓன, நான் பதறி போனேன், அடே அவன் நினைச்சா இறக்கி விட்டு போயிடுவான். வெயில்ல நடு ரோட்ல இறக்கல, இதெல்லாம் ஒரு மாப்பிள்ள, இவனுக்கு நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு இப்படி தொட்டு அவன் முதுகுல பின்னாடி இருந்து அவன் மேல கை வச்சு அப்படி திரும்பி புரியுதா, நான் பாத்துக்கிறேன். சொல்ற பெருந்தன்மை யாருக்கு வருது? நாட்டுக்கு தலைவரும் வீட்டுக்கு டிரைவரும் கிடைச்சிட்டா எங்கேயுமே கிடைக்கல, டிராவல்ஸ்ல கிடைக்கல. முன்னாடி எல்லாம் விசுவாசம் சொல் இருந்தது இந்த மண்ணில. ஒரு பெரிய வீட்டுல டிரைவராவோ வேலையாளவோ இருந்தா 60 வருஷம் இருப்பாங்க, அடுத்த நாள் இறந்து போவார், முதல் நாள் வரைக்கும் வச்சு கொண்டிருப்பார். இன்னைக்கு அந்த சொல்லே இல்லாமல் போச்சு. விசுவாசம்ன்றது எங்கேயும் கிடையாது, எதுலையும் கிடையாது. ஆனா அவருக்கு இதுல திரும்பி பார்த்து ஒரு சின்ன புன்னகை விடுறா, நான் பாத்துக்கிறேன். யார் செய்வா, உறவு செய்யுமா? என் மச்சா மட்டும் வண்டி ஓட்டட்டும், ஒரு ஆள் இப்படி திட்டி இருந்தா உடனே வண்டியை திருக்கி பேருக்கு போயிட்டு ஏத்தி கேட்டி ஏய் அப்படின்னு இருப்பாரு. நான் நட்பு இருக்கிறதே சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். மனைவி கூட ஒரு நேரம் முடிஞ்சு சொல்லிடுவான், நட்பு ஒரு நாள் டே அவன் பேசுவான். ஆனால் நல்லவன் தான், சொல்லுவதற்கு நண்பனால் மட்டும்தான் முடியும். அத்தகைய நட்பை மிகவும் சந்தோஷமாக நீங்கள் பெற்ற இடம் என்ஏசி கல்லூரி. அந்த நட்பை தொடர்வதற்கான வாய்ப்பு அலுமினை அசோசியேஷன். இது இன்னும் உங்களோடு தொடர வேண்டும், வாழ்க்கையை முன்னேற்ற இறை அருள் உங்களோடு இருக்க வேண்டும். எங்கே போனாலும் நேர்மையாக இருக்க பாருங்க. சமூகத்தில் ரொம்ப குறைஞ்சி போனதில் ஒன்று நேர்மை, உண்மை. மகாத்மா காந்தியெல்லாம் பற்றி இன்னைக்கு சொன்னாவும் சங்கடமா இருக்கு. மகாத்மா காந்தியை பற்றி தெரிஞ்சுக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு உறவோடு பெருமையை சொல்லிக் கொடுங்க. இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு யார் வந்தாலும் வீட்டில் பிள்ளைகள் விரும்புறதே இல்லை, யாராவது ரிலேஷன் வந்தா அப்படி மாறு, எப்போ போவாரு, இப்பதான்டா வந்திருக்காரு, எதுக்கு வந்தாரு, இப்பதான்டா கேட்கணும், கேட்டு அனுப்பிடுச்சு. என்னடா நான் கடையில பலசரக்கு வியாபாரம் பண்ணேன், என்ன வேணும், பொட்டலம் போட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு, இதே அவன் சொந்தக்காரங்களா இருக்கட்டும், ரியலி டிஸ்டர்பன்ஸ். என்ன செய்யணும்ன்றா, நான் சீரியல் பார்த்துட்டு இருக்கேன், அவன் கூட்ட வந்து உட்காந்துருக்கிறேன். அவன் பார்க்கறதுல இங்கிலீஷ் சீரியல், நம்ம சீரியல் கிடையாது, அவங்க விதவிதமா பாக்குறாங்க. உங்க பிள்ளைகளோட தயவு செய்து கொஞ்ச நேரம் பேசுங்க. நீங்க சொல்ற எதையும் அவன் ஏத்துக்க மாட்டான், நான் சத்தியமா சொல்றேன், அவன் ஏத்துக்க மாட்டான். அதை பத்தி நமக்கு என்ன கவலை, அதை பத்தி நமக்கு என்ன கவலை? 1000 விதை விதைக்கிறான் விவசாயி, 1000 முளைக்கிறது, ஒரு 100 காணாமல் போகும், 900 முளைக்கும். நீங்க உங்க பிள்ளைகள் மனசுல போடுறீங்க, இருக்கிற பேராசிரியர்கள் வகுப்பு மட்டுமா நடத்திருப்பாங்க, தெர்மோடைனமிக்ஸ் மட்டுமா பேசியிருப்பாங்க, தாண்டி ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, யோசிச்சு பாருங்க. தெர்மோடைனமிக்ஸ் மறந்து போகும், அதனால அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாள் மறக்க. ஆசிரியர் செய்கிற அதே வேலையை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யுங்கள், தயவு செய்து சொல்லி பாருங்க. இறை நம்பிக்கை பக்தி கொஞ்சமாவது வேணும், பக்தி குறைய சிந்தனை வர வரத்தான் சமூகத்துல ஒழுக்க குறைவு வருகிறது. பகுத்தறிவு எல்லாம் பேசலாம் அடிவாங்கிற வரைக்கும், அதுக்கு மேல அதை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது தனிப்பட்ட மனிதரின் சிந்தனை, அது வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. பக்தி வேணும் கொஞ்சமாவது, ஏதாவது ஒன்றுக்கு பயப்படணும். எதுக்குமே பயப்படாம இருக்கிறவன் என்ன ஆவான், ஒண்ணுக்கு ஆகாம போவான். சுற்றி இருக்கிற சூழலை பாரு, பாம்பேல விமானம் இறக்க முடியல, டெல்லியில புழுதி முடியாது, திருநெல்வேலியில திருக்கூர் குடிக்கு போக முடியல, குற்றாலத்துல குளிக்க முடியல,
கோயம்புத்தூர்ல பேய் மலை கோவை குற்றாலத்துக்கே போக கூடாதுன்றாங்க. இதுதாங்க இன்றைய இயற்கை சூழல். 50 வருஷம் முன்னாடி இப்படி இருந்தத நம்மை நாமே கெடுத்து உலகத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறோம். சுற்றுச்சூழலை பற்றி சிந்திக்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும். கல்வி குழந்தை இதை ஒண்ணுமே கண்டுக்காம இருக்கும். வெறுமனை நீட்ல போய் ராஜஸ்தான்ல மார்க் வாங்கிட்டு ஒட்டகத்துல ஏறி வர்றாங்க. என்னடா பண்ணிருக்கீங்க தெரியல. சமூகம் சரியான பாதையை நோக்கி நடக்க ஒருவேளை உங்களால் ஏதாவது முடிந்தால், ஏதாவது முடிந்தால் இருக்கிற இடத்துல பிளாஸ்டிக் இல்லாத ஒரு ஒரு ஊரை உருவாக்குங்க. நேர்மையான மனிதர்களை தேர்ந்து தேர்தலிலே ஒட்டுக்கொள்ள நேர்மையான மனிதர்கள் கொஞ்சம் முடிந்தவரை ரிலேஷன்ஷிப் அப்படின்றத பாதுகாத்து வச்சுக்கோங்க. நீங்க முதல்ல போங்க. 5 வருஷமா அவரோட பேசல அப்படின்னா நீங்க போய் முதல்ல பேசுங்க. அவர் என்னதான் பெரியவரா இருந்தாலும் ஒரு வார்த்தை நீங்க போய் பேசி பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவர் மனசு இழகி உங்களோட முன்பை விட மிகவும் அன்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எந்த உறவையும் கத்தரித்து விடாதீர்கள். தயவு செய்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்க்கிற சந்திப்புகள் எல்லாம் மரமன் கொடுத்தது. ஒருவேளை திரும்ப அந்த சந்திப்பு இருக்குமா என்பது அவன் கையில் தான் இருக்கிறது. ஆனால் பார்க்கும் போது முகம் முறிக்காமல் பேச கற்றுக்கொள்ளுங்கள். நான் அட்வைஸா சொல்லல, அனுபவத்துல சொல்றேன், உண்மையில நான் உணர்ந்து சொல்றேன். ஒரு ஆளை பார்த்துட்டு முகம் முறிச்சிட்டு போகாதீங்க. அவனுக்கு தெரிஞ்சது அவன் பேசுற அவ்வளவுதானே. யார் சட்டுன்னு பேசிட்டா அள்ள முடியாதுன்னு ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும். சொற்களை பிரயோகிக்கும் முன்னாடி சொல்லாத சொல்லுக்கு விலகியதுமில்லை. எவ்வளவு பெரிய வார்த்தை அது. சொற்களை பிரயோகிக்கும் முன்னால் கொஞ்சம் யோசிச்சு உடல் நலம் வேண்டுவதற்கு யோசிங்க. உறவுகளை மட்டுமல்ல உடல் நலமும் வேணும். எந்த நேரமும் ஜங்க் ஃபுட், எந்த நேரமும் டப்பா சாப்பாடு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. வயலுக்கு மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். போய் ஹோட்டல்ல உட்கார்ந்த உடனே செவனம் பெப்சி கோக் அதை ஆர்டர் பண்ணிட்டாங்க. இட்லி ஆர்டர் அது இட்லி நமக்கு செவனப் அவனுக்கு அப்படியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா. அப்புறம் அதுக்கப்புறம் அவன் சொல்றதுலாம் நம்முடைய காலத்துல தெரியாது. எங்க அப்பாலாம் என்னை கூட்டு போய் ஒரு 2 தோசை 2 இட்லி தான் வாங்கி கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு அவன் கொடுக்குற ஆர்டர்லாம் முடிச்சு பார்த்தோம்னா அதடா 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 காசு நம்மள கொடுக்கணும் பில்லு மட்டும் கொடுக்கணும். இவ்வளவு யாருக்காக சம்பாதிக்கிறேன் அது தெரியாம தான் சம்பாதிக்கிறேன். இதெல்லாம் உடம்ப கெடுத்துரும். உனக்கு ஏப்ப வராமலா இருக்குன்றான். நீ ரொம்ப பேசாத நீ என்ன வேணாலும் தின்னு தொலை இப்படிதானே இருக்கு இல்லையா. கொஞ்சம் உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் வழிப்படுத்தி பாருங்கள். உலகம் இனிமையானது. வாழ்கிற வாழ்க்கை இறைவன் கொடுத்த அருள் கொடை. அதுவும் இந்த மாதிரி ஒரு கல்லூரியில படிச்சுட்டு திரும்பவும் மீட் பண்றது இருக்கேன். நானும் தான் படிச்சிருக்கிறேன். படிச்சு முடிச்சு 79 80 20 18 38 வருஷம் ஆச்சு. ஒரே ஒரு தடவை எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு ரீயூனியன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பே இல்லாம போச்சு. ஆனா இது தொடர்ந்து ஒரு முறையான அமைப்பாக செய்கிறார்கள் என்றால் கல்லூரி நிர்வாகமும் இதற்கு முன்கை எடுத்து செய்கிற அத்தனை பேரும் பாராட்டக்கூடியவர்கள். இது தொடர வேண்டும். உங்களை மட்டுமல்ல இன்று படிக்கிற மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். வாய்ப்பு இருக்கும் போது உங்க கல்லூரிக்கு போங்க. ஒருவேளை உங்கள சிலர் உயர்ந்த பதவிகள் இருக்கலாம், பேச்சாளர்களாக இருக்கலாம், பேராசிரியர்களாக இருக்கலாம், சாதனையாளர்களாக இருக்கலாம். ஒரு நேரம் போய் இந்த கல்லூரியில் நின்று நான் இங்கதான் படிச்சேன், நான் இன்னைக்கு இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த தலைமுறைக்கு அது இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இதுக்காக நீங்க நேரம் செலவழித்து போங்க. ஜஸ்ட் கோ தேர். நம்முடைய நாம் வளர்ந்த நடந்த தவழ்ந்த இடங்களை பார்ப்பது ஒரு பெரிய ஆனந்தம். நீங்க செய்யும் போது ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா இருக்கிற பிள்ளைகள் நிச்சயம் நிச்சயம் அதை பற்றி கொண்டு மேலே வருவார்கள். உங்களிடம் இருந்து வருகிற இன்ஸ்பிரேஷன் அடுத்த தலைமுறைக்கு அந்த கல்லூரிகளை சிறந்த மாணவர்களை உருவாக்கும் என்று சொல்லி ஏற்பாடு செய்து என்னையும் அழைத்து இவ்வளவு நேரம் நெருக்கடிகளுக்கு மத்தியில் அமைதியாக சந்தோஷமாக இருந்து கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். ஒரு மணி நேரம் வந்து எல்லாரையும் ஒரு கட்டி போட்ட பேச்சு அப்படின்னு தான் சொல்லணும். யாரும் அங்கங்க அசையல. வெளில டீ கொடுக்குறாங்கன்னு கூட சொன்னேன். ராஜா பேசிட்டு இருக்காரு, முடிச்சதுக்கப்புறம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நண்பர் ஒருவர். சார் பேசும்போது சொன்னாங்க கிளாஸ்ல
பேராசிரியர் எடுத்த தெர்மோடைனமிக்ஸ்லாம் வந்து மறந்துருக்கும், ஆனால் அவங்க சொன்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்கும்னு. கிட்டத்தட்ட அது வந்து 100% உண்மைதான். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து கணேசபதி சார் வந்து சார் வந்துருக்காங்கன்னு தெரியல, இஜி பேப்பர் எடுத்தாங்க இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். சார் சொல்லிக் கொடுத்த இஜி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு தடவை கிளாஸ்ல எப்படி குளிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. உண்மை அது வந்து தண்ணி செலவு இல்லாமல் முறையாக எப்படி குளிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு, நான் இன்னமும் அப்படிதான் குளிச்சுட்டு இருக்கேன் குளிக்கும் போதெல்லாம். ரொம்ப முக்கியமான விஷயம் பேராசிரியர் வந்து நம்ம கிட்ட வந்து வெறும் கல்வியை மட்டும் கற்றுறவங்க, அதையும் தாண்டி நிறைய பல விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு மணி நேரம் மிக பயனுள்ளதாகவும் அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பேசி அனைவரும் உற்சாகத்தில் ஆழ்த்திய பேச்சாளர் பண்பாளர் திரு எஸ் ராஜா அவர்களை கௌரவிப்பதற்காக நமது கல்லூரியின் முன்னாள் மாணவி 2013 கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மிஸ் மீனாட்சி அவர்களை அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம், என் பேர் வெங்கடாச்சலம். நாங்கள் ட்ரிபிள் இ 2001 பேட்ச்லேருந்து ஒரு 4 பெட்டிக்கடைன்னு ஒரு சின்ன நிறுவனம் ஒன்று இப்போ போன வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேருந்து நம்ம ஊர் பலகாரங்கள் வந்து இந்தியா முழுக்க வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து கோயில்பட்டி கடலமுட்டாய் காசு மாதிரி காத்தூர் தங்குநாடர் கடையிலேருந்து சீவலும் ஐயா கே.எஸ்.கே. சொக்கலிங்கம் அவர்கள் தனது உரையை வழங்க இருக்கிறார். அனைவரும் அமரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கல்லூரியின் இயக்குனர் திரு கே.எஸ்.கே. சொக்கலிங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். First, we request Mechanical Department HOD, Dr. K. Kalidasa Murugavel, to give the notable alumni details from Mechanical Department. Respected Managing Director, Director of the UBC, Principal, Mr. UBC Yadapadi, dear colleagues, and dear alumni friends. I feel proud to announce the notable alumni of Mechanical. The first alumni, our first batch 1988, Mr. J.R. Anbu. Mr. J.R. Anbu. Mr. Anbu is a resourceful person, presently owning enterprises in packaging drinking water, cold storage and agri commodity trading. He was involved in offset printing and packaging for many years. He is from traditional agriculture background in Thanjavur district, having government farm maintained by his father and a shareholder of Palsium Government Manufacturing Unit at Arandangi, run by his father-in-law. He is a pioneer in many of the above field in Trichy and was the best young entrepreneur for his contribution. He achieved his dreams in becoming an entrepreneur by initiating his interest in all above fields and now capital raises about 20 crores. His wife, Sarveshwari, is very much supporting the overall development of his business and family. He is blessed with a daughter, family, doing MD psychiatric medicine, married to Ranjit Kumar, MD, DM Nero, and a son, Ubresh, doing final year BBS in MMC Chennai. Congratulations, sir. Thank you. Next, I invite C. Asoga of first page. Asoga is presently as a general manager.
மேனேஜர் மெக்கானிக்கல் அண்ட் ராஷ்டிரிய இஸ்பாத் நிகம் லிமிடெட் விசாக் ஸ்டேட் விசாகப்பட்டினம் இஸ் த மெயின்டெனன்ஸ் இன் சார்ஜ் மெக்கானிக்கல் செக்ஷன் இட் இஸ் $2 billion பப்ளிக் செக்டர் அண்டர்டேக் கம்பெனி ஓட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏ பர்சியூட் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை டிராக் பிளீஸ் பிளீஸ் மேனேஜர் ரோ ஈ சப்போர்ட்டட் பை இஸ் ஒய்ஃப் அண்ட் ஏ சார் So next I invite Mr. S. Naveen. S. Naveen of Mechanical 1992 to base. Naveen. So Naveen is working as Associate Vice President of Standard Chartered Bank CBS Chennai. Currently he is the Project Operation Manager for Corporate Banking, CRM, Reporting Applications. He holds post Postgraduate Diploma in Material Management. Naveen worked as a Delivery Manager at Tech Mahindra Singapore, serving as Major Tech under Singapore Government Business Intelligence Project. He was successfully delivered end-to-end enterprises data warehouse project for Vietnam Bank, Vietnam, which has received the award for the best EDW project in Asia Pacific. He has also received a Star Performer Award from Satyam Computer Limited. He is supported by his wife and two sons. Mr. Naveen. So next I will invite Mr. Vinod Kumar of Mechanical 1992, Master. Vinod Kumar is presently the plant head of Interplex Electronics Private Limited, Chennai, and plays decisive role in managing the multinational technological manufacturing company, providing build-to-print and build-to-specification solutions supported by full-fledged manufacturing capability and service. Prior joining the Interplex, he assigned managerial role in Kaparov Engineering India Limited, Saab Automatic India Limited, and Dunstan Automotive India Limited in their operating and industry. He is supported by his wife and two sons. Thank you. Thank you, sir. Next, we request CSE Department Achori, Dr. V. Gomati, to present the notable alumni details from CSE Department. Respected MD sir, Director sir, Principal, Achori's dear alumni, I am happy to announce the total notable alumni of our Computer Science and Engineering for this year 2018-19. The first one is Mr. A. Ganesh Pandian, 1990 year alumni. He is currently working as a director at BNY Milan Technology India Private Limited, Chennai. He has taught engineering students for about 7 years and he has managed software development more than 20 years across various business domains. He worked in Perish LLC USA, Inotics Technologies, HTC Global Services India Limited, Atlas Software Development, Arkin Systems Private Limited. He holds Master's degree from RUC Trichy. He is blessed with one daughter and son. Our next notable alumni is Mr. K. Sri Ranganarayanan. From 1991 alumni batch, he is presently a Vice President, Sagiza India Private Limited, Chennai. And he plays an active role in overseas India and manages delivery to various clients. He is involved in decisive role in organization and management of many industries. He is blessed with two daughters. And our third notable alumni for our CSE is Ravichandran AC. He belongs to 1991 alumni batch. He is the General Manager of IT, Ford Motor Private Limited, Chennai. He is a dynamic global IT leader with 24 years of progressive experience. Out of 24 years, 13 years he has worked in USA. In the auto captive finance, predominantly in loan origination, risk and analytics domain. He has played various roles like software developer, project manager, delivery manager and general manager. Ravichandran is an expertise in large program management, delivery management, IT business operations, customer management, stakeholder management, and IT strategies. He is blessed with two sons. Thank you for the opportunity. Thank you, ma'am. And next, we request the ECE Department Achori, Dr. A. Sanbhagavalli, to present the notable alumni details from ECE Department. Good afternoon to everyone assembled here. Today, I am really happy and proud
to stand in front of this August gathering to invite two of our EC alumni to the dais. First of all, I invite Mrs. Gopalakrishnan, who did a BEC program from 1987 to 1991 and awaited master's program. And after BEC program at NEC, he did accelerated management from Indian School of Business, Hyderabad. Currently, Gopal is presently the director of IT services, IBM India. In this role, he manages North America business delivery. Prior to joining IBM, Gopal had been in managing technology leadership roles in multinational companies, including Waitrose, Amway, and EDS. With more than 26 years of professional experience in the IT industry, with rich knowledge and deep expertise in IT infrastructure management, transition and transformation and operations across telecom, financial, distribution and IT-enabled services domain. He is well known for execution excellence and he has consistently delivered business results through effective resource utilization, organizing permit optimization, operational efficiencies and process automation working with cross-functional teams. Gopal has honed his skills in leading the enterprises to success and he has bagged the Entrepreneurship of the Year award in IBM BPS division for 4 consecutive years. Gopal is supported by wife and Asana and we are really happy to have Gopal Krishna today. Next, I like to invite Mrs. K. Loganya, who did BE from the year 1995 to 1999. Loganya is Associate Vice President of Standard Chartered Global Business Services, Chennai. She plays the role of manager heading legal and compliance screening area. She has 10 years of experience from Emphasis USA and 5 years of experience from Web India. She is the Canyon Award winner of Emphasis USA. Loganya played an active role in senior manager, project manager, CSO, project leader, senior software engineer. She is supported by her parents, husband Sivakumar and her son Ajay. Thank you for the opportunity to participate. Thank you, ma'am. Now we kindly request our managing director, Dr. Mr. K.R. Arunachalam, to be on stage to felicitate our notable alumni. The first notable alumni from Mechanical Department 1988 batch, Mr. J.R. Alu. Ashokan from 1988 batch, the Mechanical Department. The next one is Mr. S. Navi from Mechanical Department, 1992 batch. The next person, Mr. M. Vinod Kumar from Mechanical Department, 1992 batch. Thank you.
Next person is Mr. Gopal from 1991 batch, EC department. We have next 30 minutes of this notable alumni sharing, you know, of some message back to this community. அதுக்கு முன்னாடி நம்ம எம்பி சார் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால he wants to take leave. So before that, it's my duty to express my sincere heartfelt thanks because in the 2 years-க்கு முன்னால ராஜேந்திரன் இப்போ சொன்ன மாதிரி இந்த பொசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் ஹெசிடேஷன் தான் இருந்தது. என்னைக்கு நம்ம ரொம்ப வருஷம் பார்த்துட்டே இருக்கிறோம். அப்படிங்கும்போது இவங்க கூட ஈக்குவலாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது என்ன மாதிரி நமக்கு ஃப்ரீக்வன்சி செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன மைண்ட் பிளாக்கோட தான் ஐ டுக் அ பொசிஷன் அஸ் செக்ரட்டரி அண்ட் தென் த பிரசிடென்ட். பட் டியூரிங் திஸ் டெனர் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் தி விஷன்ஸ் ஆர் சோ ஹை. ஐ ஷுட் ஹானஸ்ட்லி சே த மேனேஜ்மெண்ட் இஸ் ரெடி டு சப்போர்ட் எஸ்பெஷலி த அலுமினி அண்ட் த சாப்டர் டு எனி எக்ஸ்டென்ட் எனி பாசிபிள் எக்ஸ்டென்ட் எனி திங் வி சே இஸ் எஸ் தட்ஸ் ஆல். அங்கிருந்து இது வரைக்கும் வந்து நான் நோங்கிற ஆன்சரே வந்து நான் கேட்டதில்லை. அந்த அளவுக்கு வந்து தே ஆர் சப்போர்ட்டிங் தி அலுமினி அண்ட் தியர் விஷன்ஸ் ஆர் டூ ஹை பிகாஸ் தே ஆல்சோ நோ த சினாரியோ டுடே. இன்னைக்கு இன்ஜினியரிங் எஜுகேஷன் வந்து எவ்வளவு கஷ்டம் அதை எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல தே ஆல்சோ எக்ஸ்பெக்ட் அஸ் டு ஜாயின் தெம் வி ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தெம் டு இம்ப்ரூவ் தியர் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த அலுமினிக்கு கடந்த 4 வருடங்களாக நான் வந்து நம்ம எம்பி சார் வந்து ஐ காட் லாட் ஆஃப் சப்போர்ட். So it's my time to express my heartfelt thanks to the managing director, Mr. Arunachalam. Thank you, sir. Now, you would like to take a leave due to his commitment for the lunch with another meeting. So, thank you for your presence, sir. Thank you. So, we request Mr. Anu from 1988 Mechanical Department, 1988 batch to share a few words. என்இசி அலுமினி அசோசியேஷனுடைய இந்த அனுவல் மீட்டிங்கில் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளுக்கு முன் துவக்கப்பட்ட இந்த கல்லூரி இன்று உலகம் முழுவதும் தன்னுடைய மாணவர்களை சிறந்த முறையில் வளர்த்து அவர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அந்த வகையில் எங்களை இந்த விழாவுக்கு அழைத்து சிறப்பு செய்தமைக்கு நான் மிகுந்த நன்றி கடன் பட்டுள்ளேன். ஒவ்வொருவரும் தன்னுடைய அனுபவத்தை அடுத்தவருக்கு பகிரும் பொழுது அந்த அனுபவத்தின் மூலமாக அதிக நாட்கள் நாம் செலவழித்து பணமும் பொருளும் செலவழித்து கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை அடுத்தவரின் அனுபவம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம் என்கிற ரீதியில் என்னுடைய அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். 1988 நான் கல்லூரியிலிருந்து வெளியே வந்த பிறகு நான் கல்லூரியில் படிக்கும் போதே விகடன் மாணவ பத்திரிகையாளர் திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அதே துறையில் என்னுடைய ஆர்வம் மிகுதி காரணமாக சென்னை வந்து என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் என்கிற பத்திரிகையிலே சப் எடிட்டராக நான் பணியாற்றினேன். அந்த பத்திரிகை வாயிலாக நான் வந்து நிறைய தொழிலதிபர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அப்பொழுதுதான் தெரிந்தது எவ்வளவு சிறிய முதலீட்டிலும் எவ்வளவு வாய்ப்புகள் குறைவாக இருப்பவர்களும் வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த பிறகு நானும் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று என்னுடைய 23வது வயதில்
JR Prints and Packs என்கிற பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியை திருச்சியில் துவங்கினேன். துவங்கும் போது நாம் சர்வே எடுப்போம், நன்றாக இருக்கிறது என்று தோன்றும். ஆனால் பிராக்டிக்கலாக நம்ம ஆரம்பிக்கும் போது அதில் நிறைய சிரமங்கள் ஏற்படும். அந்த வகையில் நிறைய சிரமங்களோடு அந்த தொழிலை நடத்தி வந்தபோது ஐ வில் ப்ரூவ் மை செல்ஃப் என்கிற ஒற்றை வார்த்தையை தவிர அதில் வெற்றி பெறுவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை. அந்த மாதிரி ஒரு தொழிலாக அமைந்தது. ஸோ தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு இவற்றை மட்டுமே நம்பி அந்த தொழிலை வெற்றிகரமாக நடத்தி வந்தேன். அந்த சமயத்தில் வெளிநாடுகளில் பிரபலமாகியிருந்த பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது அப்பொழுது மினரல் வாட்டர் என்று அழைப்பார்கள், இப்பொழுது பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் என்று சொல்வார்கள், அந்த மினரல் வாட்டர் தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று அதற்கான ஸ்டடி எடுத்து அதை ஆரம்பித்தேன். அப்பொழுது வந்து காவிரி கரையிலே நைல் என்ற என்னுடைய மினரல் வாட்டர் குடிநீரை அறிமுகப்படுத்தும் பொழுது காவிரியின் கரையிலா நைல் நீர், காவிரி ஓடும் இடத்தில் தண்ணீரை விற்க முடியுமா என்று ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் போரில் இறந்தவர்களை விட அசுத்த குடிநீரை குடித்து இருந்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதாலும், இயற்கையில் குடிநீருக்கான தேவை 75% நோய்கள் குடிநீரில் இருந்து வருகிறது என்பதை உணர்ந்ததினாலும் அந்த தொழிலை, அன்று அந்த மாதிரி ஒரு தொழிலே இல்லாத போது அதை ஆரம்பித்தேன். இன்று உங்களுக்கே தெரியும், மினரல் வாட்டர் இல்லாமல், பேக்கேஜிங் வாட்டர் இல்லாமல் யாரும் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அந்த தொழில் முன்னேறி இருக்கிறது. தண்ணீரை காசாக்குகிறார்கள் என்ற கெட்ட பெயர் இருந்தாலும் இயற்கையில் ஒரு சுத்தமான குடிநீரை நாம் பெறுவதற்கு வழியே இல்லை என்பதை முற்றிலுமாக உணர்ந்த பிறகுதான் நான் அந்த தொழிலை துவங்கினேன். இன்று 24 ஆண்டுகளாக அந்த தொழிலில் நான் முன்னோடியாகவும் வெற்றியாளராகவும் அந்த தொழிலை பல பேருக்கு முன்னோடியாக நான் இருந்திருக்கிறேன். தொழில் ஆரம்பிப்பதில் லட்சத்துக்கும் கோடிக்கும் 0 தான் வித்தியாசம் என்பார்கள். கஷ்டம் என்னவோ எல்லாத்துக்கும் ஒன்றுதான். 1000 ரூபாய்க்கு தொழில் ஆரம்பித்தாலும் அதே கஷ்டம்தான், லட்சத்தில் ஆரம்பித்தாலும் அதே கஷ்டம்தான், கோடியில் ஆரம்பித்தாலும் அதே கஷ்டம்தான். அதனால நம்ம வந்து கஷ்டப்படுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தன்னம்பிக்கை இருக்கு, நம்மளால எந்த தொழிலையும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கோடிகளில் வந்து தொழில் ஆரம்பித்து கஷ்டப்படலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு குளிர்பதன கிட்டங்கிய ஒரு 6000 டன் கெப்பாசிட்டியில் ஆரம்பித்தேன் வந்து. ஸோ அந்த குளிர்பதன கிட்டங்கிகளையும் நிறைய சிரமங்கள் இருந்தது. எல்லா தொழிலுமே நாம் ஆரம்பிக்கும் போது சிரமம்தான். ஆனால் விடாப்புடியாக, விடாமுயற்சியுடன் அந்த தொழிலில் நாம் முயற்சி செய்தால் வெற்றி பெற முடியும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். என்னுடைய எங்கள் காலேஜில் சொல்லுவோம், நான் வந்து சூப்பர் சீனியர்ஸ் என்று, ஏன்னால் எங்களுக்கு மேலே சீனியர்ஸே இல்லை. ஸோ என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்ல விளைவது என்னவென்றால், எந்த தொழிலும் நான் வெளியிலிருந்து பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கலாம், இல்லை வந்து ஈஸியாகவும் இருக்கலாம், ஆனால் உள்ளே இறங்கி அதில் நம்ம வந்து அதுக்கான வேலை செய்யும்போது அதனுடைய கஷ்டங்கள், அதனுடைய சிரமங்கள் அதிகம். அதை வந்து நம்ம வந்து விடாமுயற்சி என்கிற ஒற்றை சொல்லோடு நாம் வந்து அதை எதிர்கொண்டால் எல்லா தொழிலுமே வெற்றி பெறலாம். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் சகஜம், வந்து நம்ம வந்து இறங்கி வந்து தொழில் நஷ்டம் வரலாம், எல்லாம் வரலாம். ஆனால் எந்த தொழிலையும் விட்டுவிடாமல் தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருந்தால் எல்லா தொழிலுமே வாய்ப்புகள் வரும். அந்த காலம் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். எனக்கு இந்த நோட்டபிள் அலுமினி ரெகக்னேஷன் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து 30 வருஷமாக தொழிலில் இருக்கிறேன், வெற்றிகரமாக இருக்கிறேன், எல்லா வசதிகளும் எல்லா வெற்றிகளையும் நான் அடைஞ்சிட்டு ஒரு மன திருப்தியோடு இருக்கிறேன். ரீசெண்டாக ஒரு மீட்டிங் நடந்தது, அந்த மீட்டிங்கில் சொன்னேன் வந்து ஒரு கண்டென்டாக ஒரு ஃபீலிங் இருக்குது, எனக்கு வந்து பரதராக எதுவும் செய்கிற ஒரு ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து இந்த அவார்டு கொடுத்தது மூலமாக இன்னும் ஏதாவது செய்யணும், நம்ம வந்து நம்ம தம்பி தங்கைகளுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காகவது நான் வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். வந்து இந்த விழா வந்து நம்மளுடைய பழைய அலுமினி வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதில் வந்து மதியம் சரி, இல்லை வந்து நம்ம
ராஜசேகர் ராஜசேகர் உங்களுடைய உழைப்பு தன்னலம் இல்லாத உழைப்பு இதுக்காக நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன் பழைய தலைவர் அவர்கள் வந்து முத்தையா பிள்ளை அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செயலாற்றி இருக்காங்க கடந்த 2 வருஷத்தில் அவங்க அந்த அலுமினிய அசோசியேஷனை வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன் வந்து ஒரு கார்பரேட் அப்ரோச் இருக்குது நான் மனமாற பாராட்டுறேன் இந்த 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 விஷயம் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அதை நான் திரும்ப சொல்லிக்கிறேன் இந்த ஒரே ஒரு விஷயம் நான் தம்பி தையங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து நடத்துறதுல வந்து நம்பிக்கையான ஆட்கள் கிடைக்கல அதனால் தொழிலில் வந்து பெருசாக பண்ண முடியாது எப்போ நம்பிக்கையான ஆட்கள் கிடைக்கலையோ அப்போ நம்ம கைக்குள்ள நம்ம கையடக்கமாக நம்ம லெவலுக்குள்ளே செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அபரிமிதமாக இருக்குது அதாவது ஒருத்தர் ஒரு தொழில் ஆரம்பித்து பல இடங்களில் பண்ண முடியாது ஆனால் நம்மளே உட்காந்து பார்த்தோம்னா அந்த தொழிலை வந்து ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும் அதில் வெற்றியும் பெற முடியும் ஏன்னா அந்தளவுக்கு சின்சியராக வேலையாள் போட்டு செய்ய முடியாது அந்த வகையில் நம்ம வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க என்னால் இந்த அலுமினிய அசோசியேஷனுக்கும் இந்த வருங்கால தொழில் அதிபர்களுக்கும் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்னை பயன்படுத்திக்கிங்க ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி